இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும், எந்தெந்த மாவட்டத்திற்கு கனமழை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் பகலுடைய வெயில் அதிகமாக இருந்தாலும், அதை தொடர்ந்து இரவில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டாலும், நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக நல்ல ஒரு கனமழை கிடைச்சிருக்கு. இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்துள்ளது. அதே போல இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் மழை பொழிவானது எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து அதை பற்றி நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. துல்லியமான வானிலை அறிக்கை உங்களுக்காக கணிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இன்றைக்குமே கூட தென் மாவட்டங்களில் மாலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும், இரவில் மழை பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களும் மழை பகுதியாக ஓரிடங்களில் மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும். மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இன்று முதல் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன் அப்படின்னா, நமக்கு மழையினுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா மழை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தில் பகுதியாக தான் நமக்கு வந்து பதிவாயிட்டு இருக்கு. எல்லா பகுதிகளுக்குமே வந்து கனமழை அப்படிங்கிறது இல்லை, சில இடங்களுக்கு மட்டும்தான் நமக்கு மழையானது பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து இதே போல அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு நீடிக்கக்கூடும். பகுதியாக தான் இருக்கும், மாவட்டம் முழுவதும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நேற்றைக்கே சில மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு கனமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. மற்றபடி பெரும்பாலும் வந்து எல்லா இடங்களுக்குமே வானம் ஓரளவு மேகமூட்டம்தான். ஆகவே வருகிற ஆகஸ்ட் மாதம் இந்த 3வது வாரம் முழுவதுமாக மழையினுடைய தீவிரம் குறைந்துதான் இருக்கும். 4வது வாரம், அதாவது கடைசி வாரம், ஆகஸ்டில் கடைசி வாரத்தில் மறுபடியும் பரவலாக மிதமான மழை தொடங்கி செப்டம்பர் முதல்ல கனமழையாக கொட்டி தீர்த்து 2வது வாரங்களில் கன முதல் மிக கனமழையாக செப்டம்பர் மாதத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கு மழை குறைவாக தான் இருக்கும், அவ்வப்போது சில இடங்களில் மட்டுமே மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திருந்தீங்க எங்கள் பகுதிகளில் மழை பதிவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் இல்லாமல் பகுதியாக மழை இருக்கும். அது எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்னா, வட தமிழக கடலோர மாவட்டங்கள், சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரை, அதாவது டெல்டா மாவட்டங்கள் முதற்கொண்டு இரவு நேரங்களிலோ அல்லது நள்ளிரவு நேரங்களிலோ சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் ஓரிடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையானது பதிவாகக்கூடும். உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் மிதமான மழையும், சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழை என்பது எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே, தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாட்களும் அறிவிக்கப்பட்டு வருகிறது.